திமுகவை சேர்ந்த தமிழக முன்னாள் அமைச்சர் எஸ்என்எம் உபயதுல்லா வயது மூப்பு காரணமாக தஞ்சையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 81. தஞ்சை தொகுதியிலிருந்து தமிழக சட்டப்பேரவைக்கு 4 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் 2006 முதல் 2011 வரையிலான காலகட்டத்தில் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி தலைமையிலான அமைச்சரவையில் வணிகவரித்துறை அமைச்சராக பதவிவகித்துள்ளார். உபயதுல்லா மறைவிற்கு திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் 1962 பொது தேர்தலில் கலைஞர் கருணாநிதி தஞ்சை தொகுதியில் போட்டியிட்ட போது அவருக்காக தேர்தல் பணியாற்றியவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்துக்கு உட்பட்ட பத்திரிகை தகவல் அலுவலகம் மற்றும் மத்திய மக்கள் தொடர்பு மண்டல அலுவலகம் சார்பில் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்த புகைப்பட கண்காட்சி இன்றுடன் நிறைவடைந்தது. இந்த கண்காட்சியை கூடலூர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள பள்ளிகளில் பயிலும் ஏராளமான மாணவ மாணவியர் ஆர்வத்துடன் பார்வையிட்டு சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை அறிந்து கொண்டனர். இன்று நடைபெற்ற நிறைவு விழாவில் கூடலூர் வட்டாட்சியர் சித்ராஜ் மற்றும் நகரமன்ற தலைவர் பரிமளம் உள்ளிட்டோர் பங்கேற்று பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். தமிழ் தாத்தா உவேசாவின் 169வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சொந்த ஊரான திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரத்தில் உள்ள நினைவு இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள உவேசாவின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஓலைச்சுவடிகளாக இருந்த தமிழ் இலக்கியங்களை சேகரித்து பாதுகாத்து தற்கால தலைமுறையினர் அவற்றை பயன்படுத்துவதற்கு பெரும் பணியாற்றியவர் உவேசா என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு உட்பட்ட கல்லூரிகளில் தேசிய மாணவர் படையான NCCயில் 3 ஆண்டு பயிற்சி நிறைவு செய்த மாணவர்களுக்கான சி சான்றிதழ் தேர்வு இன்று நடைபெற்றது. ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை பிரிவுகளில் பயிற்சி பெற்ற சுமார் 8500 மாணவ மாணவியர் இத்தேர்வை எழுதினர். சி சான்றிதழ் தேர்வில் வெற்றி பெறுவோருக்கு முப்படைகளின் ஆட்சேர்ப்புக்காக UPSC நடத்தப்படும் எழுத்துத் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. சிவராத்திரி பண்டிகையின் முக்கிய நிகழ்வான மயான கொள்ளை திருவிழா வேலூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இன்று அதிகாலை நடைபெற்றது. வேலூர், தோட்டப்பாளையம், சேன்பாக்கம், விருதம்பட்டு, சத்துவாச்சாரி உள்ளிட்ட இடங்களில் அலங்கரிக்கப்பட்ட அங்காள பரமேஸ்வரி அம்மன் பாலாற்றங்கரைக்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டார். பின்னர் அங்கு நடைபெற்ற சூறையாடல் நிகழ்ச்சியில் காளி, முனீஸ்வரன் உள்ளிட்ட வேடமணிந்து வந்த பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதேபோன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திலும் மயான கொள்ளை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தென்பெண்ணை ஆற்றங்கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காளி, சூரி, பரமேஸ்வரி வேடமணிந்து வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வேண்டுதலை நிறைவேற்றினர். திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே உள்ள தவசிமேடை புனித அந்தோனியா தேவாலய திருவிழாவையொட்டி தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. திருச்சி, மதுரை, தேனி, சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட 400 ஜல்லிக்கட்டு காளைகள் இதில் பங்கேற்றன. சீறி பாய்ந்த காளைகளை 150க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் லாவகமாக அடக்கி பரிசுகளை தட்டிச் சென்றனர்.